இயேசு மரியா யோசேப்பின் திருக்குடும்ப விழா முதல் ஆண்டு முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 2-7 வரை மற்றும் 12-14 வரை. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையர்களுக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும், அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடூடி வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாள் எல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 12-21 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசையா, பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாறப்பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 13-15 வரை மற்றும் 19-23 வரை. ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு
இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு, எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கேலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, 33 நாட்கள் மட்டுமே திருத்தந்தையாக இருந்தவர் திருத்தந்தை முதலாம் யோவான் பவுல். அந்த குறுகிய நாள்களில் திருமண பொன்விழா கொண்டாடிய வயதான தம்பதியினர் சிலர் திருத்தந்தையோடு உறவாடுவதற்கான வாய்ப்பு பெற்றனர். திருத்தந்தை மிகவும் நட்புணர்வோடும் ஆனந்தத்தோடும் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த பெண்மணி ஒருவர், திருத்தந்தையே, நீங்கள் கிறிஸ்துவ வாழ்வு முறையை தேர்ந்தெடுத்து பேறு பெற்றவராக இருக்கின்றீர்கள். ஆனால் எங்களை பாருங்கள், திருமணம் என்ற புதைகுழியில் விழுந்து வேதனைப்படுகிறோம் என்றாராம். உடனே திருத்தந்தை சிரித்து கொண்டே அவரை நோக்கி, திரு அவையில் எத்தனை அருளடையாளங்கள், அதாவது திருவருட்சாதனங்கள் உள்ளன என்று கேட்டாராம். அப்பெண்மணி 7 என்றார். திருத்தந்தையோ, ஆனால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் இயேசு 6 அருளடையாளங்களையும் 1 புதைகுழியையும் தோற்றுவித்தார் என்பது போலல்லவா இருக்கிறது என்றாராம். திருமணமும் அதை தொடர்ந்து வரும் குடும்ப வாழ்வும் திரு அவையால் அருளடையாளமாக கொண்டாடப்படுகின்றன. எனினும் அவ்வாழ்வில் நிலவுகின்ற புரிந்து கொள்ளாமைகள், பிரச்சனைகள் காரணமாக அதை ஓர் எதிர்மறை தன்மையோடு அணுகுகின்ற போக்கும் நிலவுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஒரு பக்கம் வேதனைகளும் துன்பங்களும் குடும்ப வாழ்வில் இருந்தாலும், இன்னொரு புறம் வாழ்வை முழுமையாக வாழ்வதற்கான வாய்ப்பை திருமண வாழ்வு தருகிறது என்று சொன்னால் அது முற்றிலும் உண்மை. இதற்கான சிறந்த முன்மாதிரியாக விளங்குவதே இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம். திருக்குடும்பத்தில் புரிந்து கொள்ளாமைகளும் துன்பங்களும் இருந்ததை விவிலியம் தெளிவாக அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. திருமண வாழ்விற்கு புறம்பே மரியா கருவுற்றதை புரிந்து கொள்ள யோசேப்பால் முடியவில்லை. எருசலேம் ஆலயத்தில் மகன் நடந்து கொண்ட விதத்தை மரியாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது போக ஏரோதால் வந்த துன்பங்கள் காரணமாக நாட்டை விட்டே ஓட வேண்டிய அவலம் நேரிட்டது. எனினும் இப்படிப்பட்ட போராட்ட நேரங்களில் இறை திருவுளத்தை நாடியதன் காரணமாக போராட்ட நிகழ்வுகள் வழியாக திருக்குடும்பம் தன்னையே முழுமைப்படுத்தி கொண்டது. சிற்பியின் ஒளி வலியை ஏற்படுத்தினாலும் அது அழகிய சிற்பம் வெளிவருவதற்கு காரணமாக இருப்பது போல, வாழ்க்கை நிகழ்வுகள் வலியை ஏற்படுத்தினாலும் அவற்றின் உதவியோடு தனது முழுமைத்தன்மையை கண்டுகொண்ட குடும்பம் திருக்குடும்பம். அன்புக்குரியவர்களே, திருமண வாழ்வில் வரும் பிரச்சனைகள், போராட்டங்கள், புரிந்து கொள்ளாமைகள் ஆகியவற்றின் போது நமக்கு முன்பாக 2 வழிகள் உண்டு. ஒன்று, இந்த உராய்வுகளும் பிரச்சனைகளும் கணவனால் அல்லது மனைவியால் வருகின்றன என்று எண்ணி அவர் மட்டில் எதிர்மறை தன்மையை வளர்த்து கொள்வது, ஏனோதானோவென்று அவர் மட்டில் நடந்து கொள்வது, முடிந்தால் அவ்வப்போது எதிர்ப்புணர்வையும் வெளிக்காட்டுவது. இன்னொரு வழி, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வழியாக இறைவன் எனக்கு என்ன செய்தியை வழங்குகிறார் என்பதை தேர்ந்து தெளிந்து
நம் வாழ்வை ஆழப்படுத்தி கொள்ள முனைவது. ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்குள்ளே இருக்கின்ற அடர்த்தியான அன்பும் மகத்துவமான மன்னிப்பும் புனிதமான தியாகமும் வெளிவர காரணமாக இருந்தால் பிரச்சனைகளுடைய உதவியோடு நாம் நம் வாழ்வை ஆழப்படுத்திக் கொள்கிறோம் என்று அர்த்தம். முதல் வழியை தேர்ந்தெடுப்பது பிரச்சனைகளை கூட்டுவதோடு வாழ்வை நரகமாக்கும் என்பதும், இரண்டாவது வழி பிரச்சனைகளை தீர்ப்பதோடு திருமண வாழ்வையும் தனிப்பட்ட வாழ்வையும் உயர்த்தும் என்பதும் முற்றிலும் உண்மை. திருக்குடும்பம் இரண்டாவது வழியையே தேர்ந்தெடுத்தது என்பது நமக்கு தெரியாதது அல்ல. ஜபம். இறைவா, குடும்ப வாழ்வில் வரும் உராய்வுகள் வழியே எங்களையே புடமிட்டுக் கொள்ள வரம் தாரும். ஆமேன்.